வணக்கம். தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையத்தில் கொரோனா மூன்றாம் அலை பரவலை கட்டுப்படுத்தும் பொருட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் பயணிகளுக்கு கபசுர குடிநீர் வழங்கியும் சமூக இடைவெளி குறித்த நோட்டீஸ் வழங்கியும் விழிப்புணர்வின் அவசியம் குறித்து பிரச்சாரம் செய்தார். டிடி செய்திகளுக்காக கோவை அஃப்ரின் பி முகமது. பொதுமக்களிடம் ஃபஸ்ட்டாக அந்த பழைய பேருந்து நிலையம் இந்த இதில் வந்து பொதுமக்களுக்கு இந்த கொரோனா மூன்றாவது அலையை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பொழுது இந்த பேம்ப்ளெட்ஸு ப்ளஸ் போஸ்டர்ஸு ஆட்டோ ரேலி போன்றவை வந்து இன்றைக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஏன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த மூன்றாவது அலை இப்போ நம்ம பக்கத்து மாநிலங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. கேரளா கர்நாடகா போன்ற பகுதிகள்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதனால் நம்ம மாநிலத்திலையும் அது தாக்கம் இருக்கலாம் என்பதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக அரசாங்கம் தமிழக அரசாங்கம் இந்த ஆகஸ்ட் 1 ஆகஸ்ட் 7 வரைக்கும் இந்த 7 வந்து பொதுமக்களுக்கு பல்வேறு வகையில் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு 1 அதனால் வந்து இந்த பேனர் டிஸ்ட்ரிபியூஷனு பேனர்ஸு பொதுமக்களுக்கு வந்து இந்த 3 அலை பற்றி விழிப்புணர்வு ஆகியவை ஏற்படுத்தியிருக்கிறோம். இது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் வந்து இந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்தி வருகிறது. அதே போல் வந்து இந்த ஆடி மாதம்னால கோயிலில் வந்து பொதுவாக வந்து கூட்டங்கள் அதிகமாக இருக்கும். திருச்செந்தூர் மற்றும் குளசையில் வந்து மிகப்பெரிய புண்ணிய ஸ்தலமாக இருப்பதனால் அங்கே வந்து கோயில் அதிகமாக வரும். அதனால் 1 2 3 ஆடி அமாவாசை 8 ஆகிய 4 வந்து பொதுமக்கள் தரிசனத்திற்கு வந்து கோயிலில் அதாவது திருச்செந்தூர் அண்டு குளசை கோயிலில் வந்து அனுமதி கிடையாது அப்படின்னு மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன் பேரில் வந்து காலையிலேருந்து பக்தர்கள் நம்ம யாரும் அலோவ் பண்ணல. அதுபோல் நம்ம தூத்துக்குடி நகரத்தில் மணிமய மாதா திருவிழா வந்து 25 ஆரம்பித்து நடைபெற்று வருகிறது. அதுலேயும் வந்து பக்தர்கள் பங்களிப்பு அதை பேசிக்கான அந்த அடிப்படை பிரார்த்தனைகள் மட்டும் சென்று வருகிறது. அதனால் பொதுமக்கள் வந்து கண்டிப்பாக இந்த 3 அலை வராமல் தடுப்பதற்கு அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். கடற்கரையில் வந்து அடிப்பதற்கோ இல்லை கூடுவதற்கோ அளவுகள் கிடையாது. அதையும் வந்து நாங்கள் அங்கே கடற்கரையிலையும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம். யாரும் வந்து அலோடு கிடையாது. கடற்கரை தர்ப்பணம் செய்யறதுக்கு இந்த ஆடி மாதம் அலோடு கிடையாது. அதாவது ஒரே இடத்துல கும்பலாக நின்று பண்ணுறதுக்கு கடற்கரையிலையோ இல்லை இந்த தாமிரபரணி ஆற்றுலையோ அதை பண்ணுறதுக்கான அனுமதி கிடையாது. இப்போ காவலர்கள் வந்து காவலர் விடுப்பு வந்து நம்ம கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் ஆல்ரெடி. அதே போல் ஒவ்வொரு நாள் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7 எங்கள் மைக்கை வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஒரு திருக்குறள் படித்துவிட்டு பிறந்த நாள் அண்டு திருமண நாள் வாழ்த்தை தெரிவித்துவிட்டு கண்காணிப்பாளர் வாழ்த்து பெறுகிறார் அப்படின்னு தெரிவித்துவிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து அவங்களுக்கு வந்து விடுமுறை அன்றைக்கு வந்து பிறந்த நாள் திருமண நாள் காவலர் விடுமுறை அளிக்கப்பட்டார். Thank you.